¿Quién será el abogado? Ah, Sharada. No, no es Sharada. நார்மலாக எல்லா மாதிரியும் மாதிரியும் ஜென்ரல் அக்கௌண்டிங்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், இந்த இருக்கு பார்த்தீங்களா, தெரியுதா ப்ரோ? ஆமாம்மா, ஜென்ரல் ஜென்ரல் அக்கௌண்டிங் இருக்காருங்களா? ஜென்ரல் அக்கௌண்டிங். ஸோ உங்கள் ஜென்ரல் அக்கௌண்ட் இதில் உங்களுக்கு என்ன மெயின் ஓப்பன்னா பீரியட் க்ளோஸு, ஜேர்னல்ஸு, கிரியேட் அக்கௌண்டிங் டேஷ்போர்ட். ஸோ உங்கள் ஃபஸ்ட்டு பீரியட் க்ளோஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒவ்வொரு மாடியிலுக்கும் ஒரு பீரியடு, பீரியட் ஓப்பனிங் க்ளோஸு எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் இந்த அக்கௌண்டிங் பீரியட் வந்து இதுதான் 6/2024. ஸோ ஜூன் மந்த்து 2024 அக்கௌண்டிங் பீரியட், கரண்ட் பீரியட். ஓகே, இன்னொரு டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வரும். ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தோம் சொல்லுங்கள். இங்கே அசட்டு அசட் இருக்கு பார்த்தீங்களா, அசட் மாதிரி இங்கே பேயபிள்ஸ், ரிசீவபிள்ஸ், கேஷ் மேனேஜ்மெண்ட்னு நிறையா வரும். ஸோ இந்த லெஜரில் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு அசட் மட்டும் தான் ஓப்பன் காமிக்குது, நவர் ஓப்பன். இப்போ நான் ஜென்ரல் லெஜரில் கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து அக்கௌண்டிங் பீரியட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஜென்ரல் லெஜரில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் கரண்ட் பீரியட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஓப்பன் பீரியட் ஃப்ரீஸாக இருக்கும், க்ளோஸ் பீரியட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ அந்த பீரியட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சா க்ளோஸ் பண்ணிக்கலாம், என்னால் ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஏன்னா இப்போ க்ளோஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ 5/2024 தான் லாஸ்ட் பீரியடு. ஸோ இது எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பீரியட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஜூன், ஜூலை மந்த்து. ஸோ ஜூலை 2024 கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஓப்பன் பீரியட் காமிக்கும், க்ளோஸ் பீரியட் வந்து ஃப்ரீஸாக இருக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் பீரியட் இன்னும் ஓப்பன் ஆகல. சப்போஸ் நான் நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் ஆகும், நான் ஓப்பன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ நான் ஓப்பன் பீரியட் கொடுத்தேன் அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். இப்போ நான் சிக்ஸ் 6/24 பண்ணி க்ளோஸ் பீரியட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மந்த்து பீரியட் க்ளோஸ் ஆகும். ஸோ இதான் ஓப்பன் க்ளோஸ் பீரியட் ஓப்பன். ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணணுமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜேர்னல்ஸ், சுந்தரபத்தி ஜேர்னல்ஸ். ஸோ ஜேர்னல்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஜேர்னல்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த மே மந்த் இருக்க, மே மந்த் ஜூன் மந்த் இருக்கு அப்படின்னா இந்த மந்த்துக்கு வந்து ஒரு ஜேர்னல் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா மந்த் ஸ்டார்டிங்லேருந்து இந்த மந்த் எண்டு வரைக்கும் நம்ம என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம், என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு ஜேர்னல் கிரியேட் பண்ணுறது தான். ஸோ நம்ம மந்த் வைஸாக கிரியேட் பண்ணுவோம், இல்லை இயர் வைஸாக கிரியேட் பண்ணுவோம். ஸோ குவார்டர்லி, இயர், ஹாஃப்லி, ஸோ அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜேர்னல் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா கிரியேட் ஜேர்னல் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஜெர்னல் பேட்ச் இருக்கும், கீழே ஜெர்னல் இருக்கும். ஜெர்னல் பேட்ச்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு ஜெர்னல் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த ஜெர்னல் பேட்சுக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றத கேட்கும். ஸோ நம்ம இந்த இங்கே ஜெர்னல் பேட்ச் கொடுத்துட்டு இந்த ஜெர்னல் பேட்சுக்குள்ளே நம்ம இங்கே வந்து இந்த ஜெர்னல் நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜெர்னல் பேட்ச் கொடுக்குறேன். ஸோ ஜெர்னல் பேட்ச் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ், எக்ஸ்பென்சஸ் ஃபார் மே. ஸோ மே 2024. ஸோ நான் மே மந்த்துக்கு உரிய எக்ஸ்பென்சஸ் இந்த இது வந்து என்னோட ஜெர்னல் பேட்ச். ஓகே ப்ரோ, இந்த ஜெர்னல் பேட்ச்சு கீழே நான் ஒரு ஜெர்னல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஜேர்னல் பேட்ச் நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் ஜேர்னல் எப்படி கிரியேட் பண்ண, ஜேர்னல் பீரியட் வந்து அக்கௌண்டிங் பீரியட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நான் ஆட்டோமேட்டிக் அக்கௌண்டிங் பீரியட் வந்து அடுத்த மந்த்து தான் காட்டுங்களா, இந்த மந்த்து காட்டுறதுங்களா? நம்ம அந்த கிளிக் பண்ணி வச்சோமா அந்த காமிச்சோம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு காமிக்க காட்டி 7th month கிளிக் பண்ண இல்லையா? ஸோ அதனால இங்கே 7/2024 காமிக்குது. ஸோ நம்ம எந்த மந்த் தேவையோ அந்த மந்த் வச்சுக்கலாம், வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஜேர்னல் ஜேர்னல் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ரெண்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ ரெண்ட் ஆஃபீஸ் ரெண்டும் கொடுத்துக்கிறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 20,000 வந்து ஒரு ஆஃபீஸ் ரெண்ட் பே பண்ணுறேன். ஸோ இந்த பேட்சுக்குள்ள இந்த 2024 மே இந்த பேட்சுக்குள்ள நான் வந்து ஒரு ரெண்ட் பே பண்ணுறக்குரிய ஜேர்னல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதான் ரெக்கார்டிங் கிரியேட் பண்ணுறேன், அதுதான். ஸோ பண்ணிட்டு நான் எந்த லெஜர் கீழே பண்ணுறேன், ஸோ எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ் பிரீமியர் லெஜர், இந்த லெஜர் கீழே பண்ணிட்டு கேட்டகரி. ஸோ கேட்டகரி எக்ஸ்பென்சஸ்னா எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அட்ஜஸ்ட்மெண்ட்டா, ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி கேட்கும். நான் செலவு பண்ணுறேன்றனால எக்ஸாம்பிளுக்கு வந்து ரா கேஷாக கொடுத்துக்கிறேன். ரா கே ரா கேஷ் ஓகே. கரண்ட்லி அன்அவைலபிள், அவர் டீம் ஆக்டிவ்லி ஒர்க்கிங் டு ரீசால்வ் த அன்பிளான்ட் டவுன் டைம் அண்ட் ரெஸ்டோர் யுவர் சர்வீஸ் வீக்லி. ஸோ
பேஜ் தெரியுது ப்ரோ உங்களுக்கு பேஜ்? ஆ தெரியுது தெரியுது, டெம்பரவரி அன்அவர் கரண்ட் அன்அவைலபிள். இவ்வளோ நேரம் இருக்கா உட்காந்துச்சு? நான் 8 மணிக்கு லைவ் பண்ணி வச்சிட்டேன் ப்ரோ, இப்படி தான் ஆகணும்னு நினச்சேன். நான் 8 மணிக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். இல்லை ப்ரோ, இதே யூஸர் தான் பாஸ்வேர்ட் மாற்றிட்டு இருப்பாங்க ப்ரோ, அதனால தான். நான் இப்போ நடக்கும் தெரிஞ்சுன்னா 8 மணிக்கு ரெடி பண்ணி மந்த்லி மாற்றுவாங்களா? இல்லை வீக்லி ஒன்ஸ், 2 டேஸ் ஒன்ஸ் யூசர் மாத்துறது தான். ஓ